அந்த ஆகாயத்தின் ராஜா கழுகு. அது ஏன் கழுகு? அக்சிபிட்ரிடே என்னும் பறவை குடும்பத்தை சார்ந்த மிக வலிமையான பெரிய கொன்றுண்ணி பறவை ஆகும். உலகம் முழுவதும் கழுகுகள் பரவலாக காணப்படுகின்றன. இவைகளில் மொத்தம் 74 இனங்கள் உள்ளன. கழுகுகளில் பற்பல வகைகள் உண்டு. இவ்வினத்தைச் சேர்ந்த பறவைகள் தமிழில் எழால், கழுகு, கங்கு, கங்கம், கூலி, பருந்து, பனவை, பாரு, பூகம், வள்ளூர் என பரவலாக அழைக்கப்படுகின்றன. இதில் பாம்பு பருந்து, கரும்பருந்து, ஹார்பிக் கழுகுகளும் ராஜாளி கழுகுகளும் அடங்கும். கழுகிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய 7 முக்கியமான பாடங்கள் என்ன? முதலாவது, கழுகு மட்டுமே மிகவும் உயரத்தில் பறக்கக்கூடியவை. அது ஒருபோதும் காகத்துடனோ குருவிகளுடனோ சேர்ந்து பறக்கும் குணம் கிடையவே கிடையாது. ஆம், குறுகிய மனநிலை உடையவர்களிடத்திலிருந்து நாம் சற்று விலகியே இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் உங்களை உயரவிட மாட்டார்கள். உயர்ந்த எண்ணம், உயர்ந்த சிந்தனை, உயர்ந்த இலக்குகள் உடையவர்களிடத்திலிருந்து நாம் பழகினால் அவர்கள் நம்மை உயர்த்துவார்கள். இரண்டாவது, கழுகுகளுக்கென தொலைநோக்கு பார்வை உண்டு. 5 கிலோமீட்டர் தொலைவிலிருந்து தனது இலக்கை கண்டறிந்து கவனம் சிதறாமல் தடைகளை தாண்டி தனது இலக்கை சென்றடையும். தனது இரையை நிதானமாக, பொறுமையாக, என்னென்ன இடையூறுகள் வந்தாலும் வச்சக்குறி தப்பாமல் வேட்டையாடும். ஆம், தரிசனம் அல்லது தொலைநோக்கு பார்வை இல்லாத வாழ்க்கையும் கேள்விக்குறியாகும். என்னென்ன சவால்கள் வந்தாலும், தடைகள் வந்தாலும் விட்டு கொடுக்கவே கூடாது. விட்டு கொடுத்தால் ஒருபோதும் வெற்றி கிடைக்கவே கிடைக்காது. மூன்றாவது, கழுகுகள் பயம் அறிந்தவர்கள், ஆனால் ஒருபோதும் பயப்படாதவர்கள். தான் குறிவைத்த இறை, ஆடோ, மானோ, பாம்போ, முயலோ, ஒருபோதும் இவைகளிடம் கழுகுகள் சரணடைவதில்லை. தனது இறையை தனது சிறையில் அடைக்கும் வரை யுத்தம் செய்யும். பிரச்சனைகள் சிறியதோ பெரியதோ வீழ்ந்து விடவே கூடாது, சரணடையவும் கூடாது. பதிலாக யுத்தம் செய்ய வேண்டும் அல்லது போராட வேண்டும். வெற்றிகரமானவர்கள் அச்சமற்றவர்கள். அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதே இல்லை என்பது போல. நான்காவது, கழுகு உறுதியான மனநிலை கொண்டது. புயலோ, இடியோ, மின்னலோ வரும்போது மற்ற பறவைகளைப் போல ஓரமாக ஒதுங்கி பதுங்கி நிற்காமல் அதற்கெதிராக பறந்து மிகவும் உயர்ந்து அதை சுற்றி வட்டமிடும். தனது சிறகை புயல் காற்றிற்கு எதிராக விரித்து பறந்து உயரும். கிடைத்த வாய்ப்பை நன்கு பயன்படுத்தி கொள்ளும். கழுகிற்கு புயலை மிகவும் பிடிக்கும். ஐந்தாவது, செத்த பிண்டங்களை கழுகு விரும்பவே விரும்பாது. இறந்து போனவைகளை கழுகு சாப்பிடவே சாப்பிடாது. தான் வேட்டையாடியதை மட்டுமே உண்ணும் பழக்கம் உடையது. இறந்து போனவைகள் அனைத்தும் அதற்கு குப்பை. கடந்த காலத்தில் நடந்த சம்பவங்களையும் வெற்றிகளையும் சார்ந்தே நாம் வாழ வேண்டாம். நமக்கென புது புது எல்லைகளை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். ஆம், ஒவ்வொரு நாளும் நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். ஆறாவது, கழுகுகளும் சிறப்பான பயிற்சியை மேற்கொள்கின்றன. தனது குஞ்சுகள் வளரும்போது அதன் கூட்டிலிருந்து மிக மிதமான பகுதியை பெற்றோர்களால் எடுக்கப்பட்டு பின்பு அந்த கூட்டிலிருந்து குஞ்சு கழுகுகள் மேலிருந்து கீழே தள்ளப்படுகின்றன. தனது குஞ்சு கழுகுகள் வளரும்போது அதன் கூட்டிலிருந்து மிக மிதமான பகுதிகள் பெற்றோர் கழுகுகளால் பிரித்தெடுக்கப்படுகின்றன. இதனால் வளரும் குஞ்சு கழுகுகள் தனது கூட்டையே சார்ந்திராமல் பறப்பதற்கு பயிற்சி அளிக்கப்படுகின்றது. இதை பெற்றோர் கழுகுகள் செய்யவில்லை என்றால் தனது அடுத்த தலைமுறை சோம்பேறியாக மாறிவிடும், வளர்ச்சி அடையாது. இதன் அர்த்தம் என்ன? நீங்கள் எதை மிகவும் பாதுகாப்பாக எண்ணுகிறீர்களோ அதுவே ஆபத்தாக மாறிவிடும் நிலைமை எதிர்காலத்தில் உண்டு. அதில் எந்த வளர்ச்சியும் கிடையவே கிடையாது. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், ஏழாவது, கழுகுகள் உயிர் சக்தியை கொண்டுள்ளன. உயிர் சக்தி என்றால் என்ன? கழுகின் ஆயுட்காலம் 70 வருடம். தனது 30வது வயதை எட்டும்போது இரையை பிடிக்கவோ உயிர பறக்கவோ முடியாது. என்றால் நன்கு வளர்ந்த இறகுகள், கால் நகங்கள், அழகு அதற்கு ஒத்துழைக்காது. இந்த இக்கட்டான சூழ்நிலையில் கழுகு வாழ்வா சாவா என்ற சவாலை எதிர்கொள்ள வேண்டி வரும். இந்த சவாலை செய்து முடிக்கவில்லை என்றால் தனது 30வது வயதிலேயே கழுகு இறந்துவிடும். ஆனால் இதற்கெல்லாம் அஞ்சாத கழுகுகள் துணிச்சலாக தனது இறகை தானே பிடுங்கி போடும். கால் நகங்களை பாறையால் மோதி உடைக்கும்.
தனது அழகை பாறையால் குத்தி கிழிக்கும். கிட்டத்தட்ட 150 நாட்கள் மறுவாழ்வுக்காக கழுகுகள் காத்திருக்கும். காத்திருந்த பிறகு தனது புதிதாக முளைத்த செட்டைகளை அடித்து கொண்டு இதற்கு முன் ஒருபோதும் எட்டாத உயரத்தை எட்டும். தனது வாழ்நாளை தானே தீர்வு செய்யும் உயிர் சக்தி கொண்டது கழுகு மீண்டும் 40 வருடம் உயிர் வாழும். தனது முழு வயதையும், அதாவது 70 வயதையும் அதுவே தீர்மானிக்கும். அதே போலத்தான் நண்பர்களே, பழைய பழக்க வழக்கங்கள், கெட்ட ஸ்வபாவங்கள் விட்டு விடுவதற்கு எவ்வளவு கடினமாக இருந்தாலும் அதை நாம் விட்டுவிட வேண்டும். அப்பழக்கங்கள் நம் வாழ்க்கைக்கு மிகவும் சுமையாக இருக்கின்றன. ஒருவேளை இந்த கெட்ட பழக்க வழக்கங்கள் தவிர்த்தால் நம்முடைய ஆயுட்காலம் கூடும். நன்றி. இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் யாவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ ஆல்.